friends, ellarkum vanakkam. Inikku nam channel la enna paakkaradina hello beautiful Tamilachi mudhan murayaga oru jewellery haul video dhaan paakkaporum. Ama inikku nam channel la enna paakkaradina oru jewellery haul video dhaan paakkaporum. Nama channel la pathina namm nariya time vandha namm jewellery haul potti aavanum. Next vandha namm nama purchase panniruka andha top haul la potti aavanum, t-shirt haul potti aavanum, kutti haul potti aavanum solittu நிறைய யோசிப்பேன், நிறைய குழந்தைங்க அடிக்க வச்சிருப்பேன். பட் ஒரு நாள் கூட நான் ஷூட் பண்ணதே கிடையாது. ஏதோ ஒரு ரீசன்க்கு என்ன பண்ணுவேன்னா, இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு வந்து தள்ளி போட்டே இருப்பேன். என்ன பண்ண போறோம்னா, இந்த வாட்டி நம்ம வாங்கின எல்லா ஜுவல்லரிஸையும் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு ஹாலா காட்ட போறோம்னு சொல்லி தான் நான் எடுத்து கேட்கறேன் அந்த வீடியோ. பட் நான் வந்து வாங்கினதா ஹாலா காட்டணுன்றதுக்காக எடுக்கல, வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருந்தாதான் என்ன பண்ண போறேன்னா, நான் வீடியோல காட்ட போறேன். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதில் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டி ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒன்று இருக்கு, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ரெண்டு இருக்கு. ஆனால் தப்பா முடிக்க மூடி கொடுத்தா தப்பா வாங்கணும். இதில் ரெண்டு இருக்கு, இங்கே இருக்கு, அண்ட் இதில் ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 செட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெஸ்டிவ் கைண்ட் ஆஃப் செட்டாக இருக்க போகுது. பாக்கி இருக்க 4 செட் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வேரபிள் செயின்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான செயின்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நான் காட்ட போகிற எல்லா ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கும், அண்ட் நார்மலாகவே நீங்கள் எந்த பொருள் வாங்கி வீடியோவில் காட்டாலும் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய ஹால் வீடியோஸ் வந்து மேக்கப் கண்டென்ட்டில் போட்டுட்ருப்பேன். பட் இனிமேல் நான் வந்து ஜுவல்லரியும் ஆட் பண்ண போகிறேன், கொஞ்சம் இந்த க்ளோத்ஸ்லாம் என்ன பண்ண போகிறேன் வீடியோவில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்கணும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போடணும் போதும் நோட்டிஃபிகேஷன் டக் டக்குன்னு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், இதனோட இன்ஸ்டா ஹேண்டில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செட் தான். இது வந்து உங்களுக்கு குந்தன் செட் சொல்லுவாங்க, அதே மாதிரியான செட் தான். இது வந்து ஜவேரி பர்ஸுங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப யோசித்தேன், உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குமா இருக்காதான்னு வந்து மணியை வேஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நிறையா யோசித்தேன். பட் எனக்கு இந்த குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. தெரியுதுங்களா? அப்படியே வச்சோன்னே எப்படி ஒரு மாதிரி அப்படி கிராண்டு கொடுக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கனா உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய ஸ்டோன்ஸாக தான் இருக்குது. பட் ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபைனான அந்த ஒர்க்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒர்க் நல்லா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. பட் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ரொம்பவே ரீசனபிளான ஒரு ப்ராடக்ட் தான் அது, ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் தான் இது. இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 437 ருபீஸ் வருது. பரவாயில்ல, 437 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒட்டான ஒரு ப்ராடக்ட் தான். நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது. அண்ட் அது கொடுத்துருக்க அந்த கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கள ஒவ்வொரு ஸ்டோன் கட்லேயே, அது நல்லா ஸ்டர்டியாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த விழுகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கூட இந்த மாதிரி ஒரு லாங் இயரிங் கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த இயரிங் பார்த்தீங்கன்னா சேம் அந்த நெக் செட் என்ன பேட்டர்னில் இருந்தோ சேம் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு, அதே மாதிரி அந்த ஒயிட் ஸ்டோன் அதே மாதிரி அதே குந்தன் செட் தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 7 செட் சொன்னால 8 செட் வச்சுருக்கேன், ஒரு செட் இதுக்குள்ளே கிடக்கு. நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குந்தன் செட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதுவும் ஜவேரி பர்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, சேம் குந்தன் செட் தான். உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ஒயிட் ஸ்டோனில் வந்து கீழே வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேட்சான இயரிங் கொடுக்குறாங்க, இயரிங்கும் சேம் அந்த குந்தன் செட்டு, கீழே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பீட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பீஸோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 327 ருபீஸ் வருது. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 200 ரேஞ்சுக்கு வருது, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 350 மேலே வருது. ஸோ நீங்கள் ஆஃபர் டைம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் லிங்க் கொடுக்குறதுனால நீங்கள் வந்து லிங்க் செக் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சமயத்தில் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்லுவேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த இதுவும். நான் வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் தீபாவளி வரப்போதில் வந்து ஃபெஸ்டிவ் லுக்லாம் க்ரியேட் பண்ணலான்னு தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன்.
உங்களுக்கு நீ கண்டிப்பாக ஜவேரி பர்ஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க ஜவேரி பர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வாங்கலாமா வேணாமா கொஞ்சம் உடைய யோசனையிலே இருந்தேன். பட் நம்ம கொடுக்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் இருக்க மாட்டேங்க எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் வந்தது. இது பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் அப்படின்னா ஷைனி திவா ஃபேஷனுங்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜிங் தான் வந்தது. கார்ட்போர்ட் பேக்கேஜிங் மாதிரி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இதை நீங்கள் இப்படி போட்டு கொடுக்கலாம்ங்க. நல்லா அந்த ஃபோம் இருக்குல்ல அதில் வந்து உங்களுக்கு செக்யூர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அந்த ஃபோம்லாம் சீட்டு போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது என்ன செட் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடைஸ் சில்வர் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான செட் தான் இது. உங்களுக்கு வந்து ஜிம்கா வரும். ஜிம்கா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு இது வந்து அந்த அட்டாச்மெண்ட்டோட வரும். இது உங்களுக்கு தனியாக நீங்கள் கழட்டுறதுனாலும் கழட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்கல்ல ஸோ நீங்கள் கழட்டுறதுனாலும் கழட்டிக்கலாம், நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்படி இருக்குது உங்களுக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிங்க் மேட்ச் ஆகிற மாதிரியான நிதி சொல்லி தான் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இந்த செட் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஆசை. ஒன்று வந்து இந்த இந்த ஆக்சிடைஸ் சில்வரில் வாங்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு இருக்குல்ல பிளாக் மெட்டல் இருக்கலாம், கோல்டு இருக்கும்ல இப்போ கூட நான் கலந்து போட்டிருக்கேன்ல இந்த மாதிரி மெட்டல். பட் நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இது பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட், உங்களை பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல பட் ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப லைட்டாக இருக்குது. நீங்கள் காதில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தோடு போட்டிருக்கிற ஃபீலே வராது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் சவுண்டு கேட்குதா சேல்னு அதை சலங்கு சத்தம் நல்லா கேட்குது உங்களுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது. இந்த ஜுவல்ஸ்லாம் வந்தோன்னா சீக்கிரமாக நம்ம வந்து நிறைய மேக்கப் லுக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 249 ரூபீஸ் வருது. நல்ல ஒரு பெரிய ஜிங்கா நெக்ச்சுரி சேர்ந்து உங்களுக்கு 249 ரூபீஸ் வருது. ஸோ இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தா ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராடக்ட் பிக் பண்ணவே இல்லை. நான் பிக் பண்ண ப்ராடக்ட் கூட நான் காட்ச பாருங்கிறேன். நான் பிக் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஏ மல்டி கிளாஸ் நெக்லஸ் ஃபார் உமென்ங்கிற இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். தெரியுதுங்களா நான் வந்து ஆக்சுவலாக இதான் பிக் பண்ணியிருந்தேன். இதான் நான் பிக் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி சொல்லிட்டு இதை பிக் பண்ணியிருந்தேன். இதை ஆர்டர் போட்டிருந்தேன். பட் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் ப்ராண்டு தான், டிசிஏ ஃபேஷன் ஜுவல்லின்னு போட்டுட்டு எனக்கு இந்த ஒரு செட் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வந்து ரிட்டர்ன் போட்டலான்னு தான் நினச்சேன். இப்படி தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. இதை நான் ரிட்டர்ன் போட்டலான்னு தான் நினச்சேன். பட் என்ன நினச்சிட்டேன்னா சரி ஓ எனக்கு இதுவும் பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. சரி நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ரிட்டர்ன் போட்டு அவங்க ரிட்டர்ன் எடுத்து பட் அவங்க அனுப்புனது தப்பு தான். நம்ம ஒரு பீஸ் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அவங்க அனுப்புனது தப்பு தான். ஆனால் அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் எனக்கு இது பிடிச்சிருந்த காரணத்தினால் அந்த ரிட்டர்ன் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இப்போ தான் இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா இந்த ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த அந்த ஸ்டோனோட ஏஜ்லாம் கொஞ்சம் அந்த பிளிங்கி பிளிங்கியாக இருக்கனால நல்லா இருக்குது நீங்கள் கழுத்தில் போடும்போது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் மெட்டல் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான மெட்டலில் உங்களுக்கு நடுவில் அந்த ப்ளூ ஸ்டோன் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் சாரீ போடுறீங்கன்னா அது கூட நீங்கள் பேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப 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 ப்ரெட்டியாக இருக்கும். நான் அந்த ஐடியாவில் தான் நம்ம சரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அந்த கிராண்டாகவும் நம்ம வந்து கொஞ்சம் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். பட் மற்ற 4 ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெனுஷியாங்கிற கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். மெனுஷியாயின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் 4 செயின்ஸ் பிக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வேரபிள் கைண்ட் ஆஃப் செயின்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜிங் வந்து கார்ட்போர்ட் பேக்கேஜிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு பாக்ஸு. இதில் வந்து ரெண்டு செயின் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பிக் பண்ணியிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. நான் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கொடுத்தா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது கோல்டு செயினில்.
உங்களோட செயின் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி, பட் ரொம்ப தின்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. நீ அந்த பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது அந்த ஸ்டோனோட குவாலிட்டியும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கு. தெரிஞ்சுங்களா, செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி கழுத்துல போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து எவர் ஸ்டைலிஷ்னு ஒரு ஹால் போட்டிருந்தேன், அதுல வந்து நான் வந்து வாங்கின செயின் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2-3 யூஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. நான் வந்து அதனால இது ஒருவேளை ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட் வேஸ்டாக போயிடும்னு சொல்லிட்டு, ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரேஞ்சுக்கு மேலே தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ வந்து வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரே பீஸ் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து நான் 2-3 டைம் 4 டைம் 5 டைம் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ண, அதாவது மார்னிங் நான் வேர் பண்ணிட்டு ஈவினிங் 6:00 வரையும் அந்த வெயில் சமயத்துலாம் போனேன். வெயில் சமயத்தில் போனால் உங்களுக்கு அந்த வேர்ப்பு இல்லை, அந்த சமயத்துலலாம் உங்களுக்கு ஃபேட் ஆகுதான்னு பார்த்தா அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராத காரணத்தினால நான் மறுபடியும் வந்து 3 செயின் பிக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் பிக் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே எடுத்து வச்சு. அந்த அளவுக்கு இருக்கு குவாலிட்டி. இந்த ஸ்டோனும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பராக இருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு செயின் பிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செயின்லேயே உங்களுக்கு 3 ஷேட்ஸ் கொடுக்குறாங்க, கோல்டு ஒன்று, ரோஸ் கோல்டு ஒன்று, அந்த சில்வர் கலர் ஒன்று. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேட் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கின செயின். நான் நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2-3 வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த செயின் ஒன்று, இதுவும் கோல்டு தான். செயின்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. அந்த இது எப்படி காட்டணும் அதே மாதிரி செயின் தான். இது பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது. சென்டர்லேருந்து ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன், தெரியுதுங்களா, ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்குது. உங்களுக்கு இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த ஷைனான கோல்டாக இருக்குது. இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவையாவது யூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு 2-3 தடவை நான் ஒரு நாள் ஃபுல்லாலாம் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ சுத்தமாக எனக்கு ஒரு பிட் கூட ஃபேட் ஆகலை. அது எனக்கு எந்த விதமான அலர்ஜியும் எனக்கு கொடுக்கல. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒத்துக்காதும்பாங்கல்ல, எனக்கு இந்த செயின் வந்து அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் எதுவுமே கொடுக்கல, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டோன் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது, பட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக சென்டரில் ஒரே ஸ்டோன் இருக்கனால அது ரொம்ப அவங்க கண்ணை பறிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ கண்டிப்பாக நீங்கள் குட்டீஸ்லாம் போடுறீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். ரெண்டு ஷேட் வந்து கோல்டில் பிக் பண்ணால் நம்ம ரெண்டு வந்து சில்வர் அண்ட் வந்து ரோஸ் கோல்டில் பிக் பண்ணான்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டும் அந்த மாதிரி கலரை நான் பிக் பண்ணிக்கிட்டேன். அது ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் வந்தது. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு. இதான் நான் வாங்கினதே கொஞ்சம் ப்ரைஸின்னு நினைக்கிறேன். இது 600 ரூபீஸ் வந்தது, பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு இதில் என்ன ப்ராப்ளம்னா நான் ஃபஸ்ட்டு உங்களை காட்டிடுறேன், அப்புறம் ப்ராப்ளத்தை நம்ம சொல்லுவோம். செயின் அந்த எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேம் செயின்லாம் ஒரே மாடல் தான். பெண்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாவெண்டர் அந்த பிங்க் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலராக இருக்குது. இல்லைங்களா, எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு கலராக இருக்குது. ஒரு ஆங்கிளில் பார்த்தா பிங்க் மாதிரி இருக்குது, ஒரு ஆங்கிளில் பார்த்தா லாவெண்டர் மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ஹார்ட் ஷேப்பில் வேறு இருக்குது. அண்ட் இதோட இன்னொரு செயினோட இன்னொரு கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹார்ட் கொடுத்து இதில் வந்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா அது வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். நான் வந்து போட்டேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க இப்படி கொடுத்துருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி அந்த ஹார்ட் வந்து பேக் சைடு டேர்ன் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுன்னா சுற்றி சுற்றி போடுற மாதிரி ஒரு ஃபீல். அப்பப்போ நான் திரும்பி சரி பண்ணி விடுற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்றபடி குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோல்டு வந்து கொஞ்சம் நார்மல் நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் போடுறோம் அந்த கோல்டில் இருக்குது. ரோஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா கிட்ட அந்த காப்பர் ஷேட் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டோனில் இருக்க அந்த பவர் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டோனில் இருக்க பவர் மாதிரி இருக்குது. அதாவது அந்த பலபலன் இருக்கும்ல அது வந்து நல்லா இருக்குது. ரிஃப்ளெக்டிவாக இருக்கனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன்.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து நான் சில்வர் கலரில் பிக் பண்ணியிருந்தேன். செயின் வந்து லிட்ரலி சேம் அதே செயின் தான். செயினில் அவங்க எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல, பெண்டன்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்குது. அந்த ஜிக்ஸாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஜிக்ஸாக்ல அந்த கார்னரில் ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோனு, சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த கார்னர்லேயும் ஒயிட் ஸ்டோன் வந்து ஸ்டோனாக இருக்குது. இங்கே வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை ரிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இங்கே ஒரு ரிங் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஒரு ரிங் அண்டு கார்னரில் ஒரு ரிங், மொத்தம் மூணு ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல வேணும்னா பெண்ணெட் இந்த இடத்துல வச்சுக்கலாம், இங்கே வேணா இங்கே வச்சுக்கலாம், கொஞ்சம் லென்த்தாக வேணா லென்த்தாக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த அவுட்ஃபிட் கூட வேணால் பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்கும். எனக்கு வந்து இன்னைக்கு நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. அப்புறம் கோல்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருந்ததுல்ல, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செயினாக மாறிட்டு இது தென் இது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செயினாக மாறிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னொரு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜுவல்லரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த நம்ம என்ன பண்ணலாம்னா ஜுவல்லரி ஹால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுடைய விருப்பம் என்னுடைய கட்டளை. ஓகேங்களா? ஸோ உங்களை இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். ரேசிட்டின் டாடா பை, டேக் கேர்.